இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், அதனால தான் சொல்கிறேன் என்ன ரேட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஈஸியாக ரோட்ல லேண்ட் பார்த்து கொடுத்துருங்க. சரி சார், பார்த்துருவோம். அப்போ நான் வரேன் சார். ஓகே. ஹலோ. ஹலோ தொல்காப்பியன், எங்கே இருக்கீங்க? உஷா, நான் கொட்டிவாகம் பக்கத்தில் இருக்கேன். தொல்ஸ், நான் டாக்டர் பார்க்கறதுக்காக திருவான்மையூருக்கு வந்தேன். சரி. நான் வீட்டில் இருந்த கிளம்பின கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சுமோ என் வண்டி கூடவே வந்துகிட்டு இருக்கு. அந்த வண்டி என் வண்டி முன்னாடி பின்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்கு, என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. தொல்ஸ், ஆளுங்கெல்லாம் பார்க்க ஒரு மாதிரியா இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? உஷா, இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நான் திருவான்மையூர்ல இருக்கேன். திருவான்மையூர்லயா? நான் கொட்டிவாக்கத்துலாம் இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? வண்டியை நிறுத்தாம நேரா ஈசிஆர் ரோட்ல டுவர்ட்ஸ் மகாவலிபுரம் வந்துட்டு இருக்கீங்க. எங்கேயும் நிறுத்தாதீங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன? அப்படியா? ஆமா உஷா, நீங்க எந்த வண்டியில வந்துட்டு இருக்கீங்க? நான் அப்பாவோட வண்டியில, போலீஸ்ல. ஓகே ஓகே, எனக்கு அந்த வண்டி தெரியும். இதை பாருங்க, எங்கேயும் நிப்பாட்டாதீங்க, டுவர்ட்ஸ் மகாவலிபுரம் வந்துகிட்டே இருங்க. டிரைவர்ட்ட சொல்லுங்க, என்ன, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். தோல்ஸ் பிளீஸ், இவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க. தோல்ஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, வந்துடுறேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், நீங்க நேரா ஈசிஆர் ரோடுக்கு போய் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. அவங்க வந்துட மாட்டாங்க இல்ல தோல்ஸ்,
சச்சா. தேர்ட் ஃப்ளோர் தானே? Yes. டாக்டர் கிட்ட எனக்கு 10 o'clock appointment இருக்கு. உள்ள வாங்க. போய் வந்துடுறேன். போலாம்.
ஏண்டா பாத்துட்டு நிக்கற உஷா 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 ஐயோ செல்ல ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க சார் ப்ளீஸ் சீக்கிரம் உஷா மேடம் உஷா மேடம் உஷா உஷா ப்ளீஸ் அது பாரு சிஸ்டர் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர போட்டாங்க சீக்கிரம் போங்க ப்ளீஸ் மேடம் 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 உஷா மேடம் இங்க பாரு உஷா மேடம் 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 ஐயோ உஷா மேடம் உஷா காலையில திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. நான் அந்த மாதிரி ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன், யாரோ நாலு பேர் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் ஈஸியா ரோட்ல தான் இருக்கேன், நீங்களும் அதே ரோட்ல நேரா வந்துகிட்டே இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொன்னேன். அவங்களும் உஷாவை ஃபாலோ பண்ணிட்டே வர நானும் கரெக்டாக அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ரவுடிங்களை எல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டு நான் உஷாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். ஆனால் அவங்க எங்களை ஃபாலோ பண்ணி இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் உஷாவோட செக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா 8th floor மூணு பேர் நிற்கிறாங்க. நான் அவங்கள துரத்திட்டு போனேன். நான் போனது தெரிஞ்சு ஒளிஞ்சிருந்த ரெண்டு பேர் வந்து உஷாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்கில் உஷா படிக்கட்டில் தவறி விழுந்து அடிபட்டு மயக்க மாட்டாங்க. ஓ மை காட், இப்போ உஷா எப்படி இருக்கா? சரியா தெரியல, உள்ள டாக்டர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என் பொண்ணுக்கு என்ன நடக்குமோ தெரியல. இல்ல நீங்க பயப்படாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன பண்றது, எல்லாம் அந்த ஆதியோட வேலையா தான் இருக்கும். ஏன் அந்த மந்திரியை விட்டீங்க? அவனும் கூட சேர்ந்துதான் இதை பண்ணிருப்பான். ஆமாபி, அந்த ஆதி தன்னோட கோபத்தை தீத்துக்க எந்த எல்லைக்கும் போவான். அந்த அனுபவம் நமக்கே இருக்க. கடைசியில நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. நான் அன்னைக்கு ஏதோ கோபத்துல நாசமா போன திட்டேன். என்னோட மடத்தனமான கோபம், மத்தபடி வெறுப்பெல்லாம் எதுவும் இல்ல. பெத்த மகளை இப்படி எல்லாம் திட்டலாமா? நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் பாவி. ஐயோ, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா அழாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. இல்லம்மா ஆனந்தி, நான் தப்பு பண்ணிட்டேன். பெத்தவளா இருந்துட்டு நான் உஷாவா அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. ஐயோ, என் வார்த்தை தான் பழிச்சிடுச்சு போல இருக்கு. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க உஷாவுக்கு நீங்க கெடுதல் நினைப்பீங்களா? அமைதியா இருங்க, நாம இப்பதான் திடமா இருக்கணும், உடைஞ்சு போயிடக்கூடாது, தைரியமா போராடணுமா. என்னமா அபி, நாங்க அன்னைக்கு ஊரை விட்டு போறோம்னு சொன்னோம், தடுத்துட்டேன். இப்ப ஒரு உயிரை இழந்துட்டு அப்புறம் எதுக்காக நம்ம போராடணும்? எல்லாமே வீணா போயிடும் போல இருக்கு. இப்ப ஆள் ஆளுக்கு புலம்பு என்ன பிரயோஜனம்? இதுக்கு தான் அன்னைக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், எந்த எவிடன்ஸையும் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும்னு. கேசட்டை கொண்டு போய் கொடுத்துட்டேன். இப்ப பாரு, நம்ம கையில எந்த பிடியும் இல்லைன்னு உடனே அவனுக்கு எவ்வளவு தைரியமா ஆடிட்டு இருக்கானுங்க. அந்த கேசட்ல அவனுக்கு பேசுந்த நீ கேட்டல்ல, அவங்க அசிங்கமான மனசு அப்ப கூட உனக்கு புரியலையா? இப்ப பாத்தியா, அவனுக்கு சொன்ன மாதிரி செஞ்சுட்டானுங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. இல்ல ஆனந்தி, நான் அவ்வளவு நினைச்சு பாக்கல. அக்கா, நீ சொல்றதெல்லாம் ஒத்து வராது. அவனுங்களை நம்ம சும்மா விட்டுருக்க கூடாது. யார் மேல பரிதாபம் காட்டணும் காட்டக்கூடாது, நம்ம தெளிவா இருந்திருக்கணும். கேசட்டை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கணும். மிஸ் பண்ணிட்டோம், நம்ம சைடு வீக் ஆயிடுச்சு, அதனாலதான் இப்படி ஏறி மிதிக்கிறானுங்க. அவங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இவ்வளவு தூரம் கொடூரமா இறங்குவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனந்தி அக்கா, நீ என்ன நினைச்சியோ நினைக்கலையோ அது இப்ப முக்கியம் இல்ல. ஆனா இதுக்கு அவங்கள தவிர வேற யாரும் காரணமா இருக்க முடியாது. இப்ப பாரு, நமக்கு எந்த பலமும் இல்ல. உஷாவோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இப்ப நம்ம சைட்ல இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கோ ஆதிக்கு எதிராக காட்டுறதுக்கோ நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. கையில வச்சிருந்த ஒரே ஆதாரம் அந்த கேசட். ஆதியோட ஸ்டேட்மென்ட் அதுல கிளியரா இருந்துச்சு. அத எக்காரணத்துக்கு கொண்டு நாம குடுத்துறக்க கூடாதுக்கா? ஒருத்தன் கிட்ட மோதும்போது ஒரு வெறி இருக்கணும், அந்த வெறி நமக்கிட்ட இல்லக்கா. இருந்திருந்தா அந்த கேசட் குடுத்துறப்போமா? இப்போ நமக்கு தான் அதனால பாதிப்பு, அவங்களுக்கு பயம் விட்டு போச்சு. கடைசில இப்ப நாம தான் தோத்து போய் நிக்கிறோம்.